ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 22. அங்கன் மான் யாழத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம். கிங்கினை வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் உலகத்திலேயே பெரியவர்கள், நாங்கள்தான் சிறந்த அரசர்கள். உலகில் பலத்திலும் செல்வாக்கிலும் படை திறத்திலும் செல்வ செழிப்பிலும் எங்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என ஆணவத்துடன் இருந்தவர்களையெல்லாம் அடக்கி உன் முன்னே சற்சங்கம் கேட்க வந்திருப்பவர்களைப் போல் கை கட்டி அடக்கமாக உன் கட்டிலில் அமர வைத்துள்ளாய். நீ எப்போது திருவாய் மலர்ந்து பேசுவாய் என எதிர்பார்த்து காத்திருக்க வைத்து விட்டாய். அவர்களைப் போல் நாங்களும் உன்னுடைய அருளை பெறுவதற்காக உன் முன்பு வந்து காத்திருக்கிறோம். சிறிய மணி போன்ற உனது வாய் திறந்து பூக்கள் சிறிதாக மடல் விரித்து விரிவதைப் போல உன் திருவாய் மலரக்கூடாதா? உன்னுடைய சிறிய தாமரை போன்ற கண்களை மொட்டு விரியும் அளவிற்கு திறந்து எங்கள் மீது உன்னுடைய கடைக்கண் பார்வையினை செலுத்தக்கூடாதா? சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் எழுந்தது போல் சந்திர சூரியர்களின் ஒளிக்கு ஒப்பான உன்னுடைய இரு விழிகளையும் திறந்து அருள் ஒளி எங்கள் மீது வீசக்கூடாதா? உன்னுடைய இரு கண்கள் கொண்டு எங்களை பார்த்தாய் என்றால் எங்களுடைய சாபங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும். பல ஜென்மங்களாக நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் என எல்லா பாவங்களும் எங்களை துரத்தி கொண்டிருக்கின்றனவே. அந்த சாபங்கள் உன் பார்வைப்பட்டாலே நொடியில் விலகிவிடும். அதனால் எங்கள் பாவம் போக எங்களுக்கு அருள வேண்டும் என்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்.